லண்டனில் இருக்கும் முக்கியமான மருத்துவமனை ஒன்றில் ஆக்ஸ்போர்ட் தயாரிக்கும் தடுப்பூசிக்கு தயாராக இருக்குமாறும் கூறியதாக மருத்துவமனை ஊழியர் ஒருவர் கூறியுள்ளார். உலகம் முழுவதையும் ஒற்றை கொடிய வைரஸ் முடக்கி போட்டுள்ளது. உலகம் முழுவதிலும் இதுவரை 4 கோடி மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 2 கோடி பேர் வரை குணமடைந்துள்ளனர். 12 லட்சம் பேர் வரை உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. பல்வேறு வகையில் ஒவ்வொரு நாடுகளிலும் மக்கள் குணப்படுத்தப்பட்டு வந்தாலும் கொரோனாவின் பாதிப்பை இன்னமும் முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் உலகின் பல நாடுகள் திணறுகின்றன. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் சில நாடுகளிலும் கூட கொரோனாவின் 2ம் அலை தாக்க தொடங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சியில் உலகின் பல மருந்து நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன. இதில் ரஷ்யா கடந்த மாதம் முதல் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை அறிமுகம் செய்தது. ஆனால் அதை வாங்க உலக நாடுகள் பலவும் தயக்கம் காட்டுகின்றன. இதனால் உலகின் பல நாடுகளும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய முக்கியமான தடுப்பூசியாக மாறியுள்ளது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கும் கொரோனா தடுப்பூசி. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்ட்ரேசன்கா நிறுவனம் இணைந்து இந்த தடுப்பூசியை உருவாக்கி வருகிறது. இது 2 கட்ட மனித பரிசோதனையை முடித்துவிட்டு இப்போது 3ம் கட்ட மனித பரிசோதனையில் இந்த தடுப்பூசி உள்ளது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் இது பயன்பட்டிருக்க வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் நம்பகமான சரியான நடைமுறைகளுடன் வெளிவரும் முக்கியமான தடுப்பூசியாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கும் தடுப்பூசி உள்ளது. இந்த நிலையில்தான் லண்டனில் இருக்கும் ஒரு முக்கியமான மருத்துவமனையில் முதல்கட்ட கொரோனா தடுப்பூசிக்கு தயாராக இருக்குமாறு கூறியதாக மருத்துவமனை ஊழியர் ஒருவர் கூறியுள்ளார். நவம்பர் 2வது வாரங்களில் இதற்கான ஆயத்த பணிகளில் தயாராக இருக்குமாறும் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உலகம் முழுவதிலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பூசி பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இதில் பிரேசிலில் நடைபெற்ற பரிசோதனையின் போது ஒருவர் உயிரிழந்து விட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்கு பரிசோதனையின் ஒரு கட்டமாக சாதாரண ஊசி மட்டுமே போடப்பட்டதாகவும் அதனால் பரிசோதனை தொடர்ந்து நடைபெறும் என்றும் அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஆக்ஸ்போர்டின் இந்த தடுப்பூசி இளைஞர்கள் மற்றும் முதியவர்களிடம் அதிக அளவில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டியுள்ளதாக ஆஸ்ட்ரேசெனகா நிறுவனம் அறிவித்துள்ளது.